ஐராவதம் என்று சொன்ன உடனேயே நமக்கு என்ன நினைவுக்கு வருவார், யாரு நினைவுக்கு வருவார் அப்படின்னா, வானவர்கோன் என்று சொல்லக்கூடிய இந்திரன் நினைவு கூறுவார். அது என்ன வானவர்கோன், தேவர்கள் அவர் ஒருத்தர் தான் இருக்கிறார், வேற யாருமே இல்லையா அப்படின்னு கேட்டா இருக்கிறார்கள், ஆனால் பூமிக்கு மிக நெருக்கமாக உயிரக உயிர்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய மழையை பெய்விக்கக்கூடிய மழை தெய்வமாக இருக்கக்கூடியவன் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்திரன். அந்த இந்திரனுடைய நாம சொல்லுவோம் மருத நிலத்தினுடைய தெய்வம் யார் அப்படின்னா இந்திரன். இந்திரன் யாரு, மழையை தருவிக்கக்கூடியவன். அப்படிதான் முடிஞ்சு போச்சு. ஆக இந்த பூமிக்கு, அதாவது வானத்திலே இருக்கக்கூடிய அந்த வானவர்கோன், வானவர் தலைவன் என்று சிறப்பிக்கக்கூடிய அவனுடைய யானையாக எது இருக்கிறது, யானை இருக்கிறது. யானை என்றால் எல்லா மன்னர்களிடமும் இருக்கக்கூடியது தானே, இதற்கு என்ன வெகுந்த சிறப்பு இருக்கிறது என்று கேட்டால், இது பறக்கின்ற தன்மையுடைய விலங்கு. எப்படி நம்முடைய தமிழ் முருகக்கடவுள் இருக்கிறார் அல்லவா, அவரை எப்படி நம்முடைய மயிலின் மீது அமர்ந்து அவர் உலகை சுற்றி வலம் வருவார் அல்லவா, அதுபோல அவர் பறவையின் மீது அமர்ந்து பறப்பது இயல்பாக இருக்கும். அதுபோல இந்த இந்திரனானவர் என்ன செய்வார், தன்னுடைய யானையின் மீது அமர்ந்து வானிலை பறக்கிற செயலை செய்வார் அப்படின்னு நம்முடைய காப்பியங்கள் புராணங்கள் புராணங்கள் காட்டி இருக்குன்னு பாக்குறோம். அப்படி இந்த யானைக்கு இன்னொரு சிறப்பு அப்படின்னா, எல்லா யானையும் கரிய நிறம் உடையதாக இருக்கும், ஆனால் இவருடைய யானை என்பது வெள்ளை யானையாக, வெள்ளை நிறத்தினை உடைய யானை. ஐராவதம் வானவர் கோன் யானை என்று சொல்லி மனவை முஸ்தபா ஐயா அவர்கள் இந்த வட சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை யாத்து தந்திருக்கிறார்கள். நாம் பார்த்து பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக. இதுல இன்னொரு செய்தின்னு கேட்டீங்கன்னா, இந்த யானை என்பது இந்திரனுக்கு உரிமையுடையது, அது பறக்கின்ற தன்மையுடையது என்று பார்த்தோம். அதே போல இந்த ஐராவதம் என்கிற சொல்ல நாம பிரிச்சு கொஞ்சம் பார்க்கலாமா, அதாவது பிற மொழி சொற்களை நாம அதிகமாக பிரித்து ஆயுதல் என்பது இலக்கண வரைவுக்குள்ள கொண்டு வந்து பார்க்க முடியாது. இந்த வட சொல்லையும் தமிழ் சொற்களையும் மிக அதிகமாக நம்ம என்ன செய்யணும், பிரித்து ஆய்ந்து அந்த காரண காரியமாக அமைந்திருக்கக்கூடிய சொற்களை நாம பார்க்க முடியும். இதுல வதம் என்கிற போது துன்பம், வதைப்பட்டான், துன்பப்பட்டான், வதம் போர்னு அர்த்தம். ரா என்பதற்கு என்ன பொருள் என்று கேட்டீங்கன்னா, தலைமை தன்மை உடையது என்று பொருள். அப்போ போரிலே தலைமை தன்மை உடையதாக விளங்கும் எது, ஐராவதம். யாருடையது, வானவர் தலைவனுடையது. ஐராவதம் அதாவது வான தேவர்கள், தேவர்களுக்கு தேவர்களிலே ஒருவராக இருக்கக்கூடிய இந்திரனுடைய சிறப்பு பெற்ற அது இந்திரனுடைய யானையாக இருக்கக்கூடியது, வெள்ளை யானையாக இருக்கக்கூடியது. வதம் என்பதற்கு துன்பம், போர் அப்படின்னு பார்த்தோம். அதே போல அயராது போர் தொழில் புரியக்கூடிய யானை ஐராவதம். ஐரா என்றால் போர்க்களங்களிலே சென்று போர் புரியக்கூடியது, போர் புரிந்து வெற்றியோடு திரும்பக்கூடிய பெருமைக்குரியதாக இருக்கிறது இந்த ஐரா என்கிற யானை இருக்கிறது. அதே போல ஐ என்பதற்கு தலைமைத்தன்மை பொருந்தியது என்று பொருள். ஆக இந்திரன் தேவர் தலைவர்களில் ஒருவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதே போல இந்த யானை கூட்டத்தினுடைய தலைமை தன்மை உடையதாக எது இருக்கிறது, இந்த வெள்ளை யானை விளங்குகிறது என்று பார்க்கிறோம். ஆக ஐராவதம் என்கிற சொல் மிக நாம அதிகமாக பயன்படுத்துவதாக இருக்கிறது. ஐராவதம் என்பது யானையை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்கிறது. யாருடைய யானையை, இந்திரனுக்கு சொந்தமான யானையை குறிப்பதாக இருக்கிறது. ஆக ஐராவதம் என்று சொல்லக்கூடிய இந்த வட சொல்லை நீக்கி வானவர்கோன் யானை என்கிற சொல்லினை நாம் பயன்படுத்துதல் வேண்டும். வானளவ தமிழ் வளர வேண்டும். வாழொழி நீடொழி வாழ்க என்று வாழ்த்துவது போல தமிழுக்கு வாழ்வு பெருக வேண்டும் என்று சொன்னால், தமிழர் வாழ்வு நலம் பெற வேண்டும் என்று சொன்னால், தமிழன் தமிழை தமிழாக பயன்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையிலே ஐராவதம் என்று சொல்லக்கூடிய வட சொல்லை நீக்கி மனவை முஸ்தபா ஐயா அவர்கள் சொல்வது போல, சொல்லி இருப்பது போல, வழிகாட்டி இருப்பது போல, வானவர்கோன் யானை என்கிற சொல் ஆக்கத்தினை எந்த பொருண்மையை பயன்படுத்துவோம் என்றால் தமிழ் மேம்படும், வளம்படும், நலமடையும்.